வணக்கம், வெல்கம் பேக் டு சிம்பிளி அட் ஹோம். இன்னைக்கு டே 16 ஆஃப் த 31 பேபி ஸ்டெப்ஸ் ஆஃப் லேடி சிஸ்டம். ஸோ இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி இன் இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழ். ஸோ வி ஆர் ஆன் டே 16 ஆஃப் 31 டேஸ் ஆஃப் த பேபி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் ஹோம் பை த ஃப்ளை லேடி சிஸ்டம். த புக் இஸ் கால் த கேஆஸ். ஸோ இன்னைக்கு வந்து புதுசாக அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷீ சேயிங் go to my emails. ஹாஃப் த வே பண்ணிட்டோம் இல்லையா, 15 டேஸ் முடிச்சிட்டோம். ஸோ இந்த சமயத்தில் ஜென்ரலாக கொஞ்சம் அது ஏதே பண்ணணுமான்னு வி ஜஸ்ட் டென் டு லூஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ ஷீ சேயிங் கோ இன் டு மை இமெயில்ஸ். இன்னியோட ஹோம்ஒர்க்கே அதுதான், கோ இன் டு மை இமெயில்ஸ். வேற யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஹூ எவர் இஸ் டேக்கிங் அப் த சிஸ்டம், வாட் ஆர் தேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அவங்க என்னவா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறத பற்றி படித்து வந்து, ஸோ தட் வி கண்டினியூ இன் திஸ் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆக்டிவிட்டி கொடுக்கல. ஷீ சேயிங் கெட் இன் டு மை கம்யூனிட்டி. ஐ திங்க் ஷீ இஸ் ஆன் ஃபேஸ்புக் ஆல்சோ, விச் ஐ எம் நாட். ஸோ அண்ட் நான் அந்த இமெயில்ஸ்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு இல்லை, அவங்க வெப்சைட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தலைகீழ அப்பப்போ டைம் கிடைக்கிடுச்சு எல்லாம் மோட்டிவேஷன் படிச்சுட்டே தான் இருக்கேன். So I've been reading her website inside out. I am completely convinced. நான் வந்து இது பண்ணுறதுங்கிறது தான் இறங்கியிருக்கேன், பண்ணுறச்சேவே இந்த வீடியோ போட்டுருக்கேன். தட்ஸ் ஆல் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ ஐம் பிரிட்டி கன்வின்ஸ்ட் டு டூ திஸ் சிஸ்டம். ஸோ ஐம் நாட் கூட பி ரீடிங் எனி இமெயில்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி. நம்ம இடத்தை எப்படி வச்சுக்கிறோம், விச் மீன்ஸ் இன்டர்னலி ஹவு இஸ் கோயிங் டு ஹெல்ப் மை மென்டல் ஹெல்த் அண்ட் மை ஃபிசிக்கல் ஹெல்த். இது கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராசஸில் போகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ கவரிங் செல்ஃப் கேர். ஷீ ஆல்சோ டாக்ஸ் அபவுட் செல்ஃப் கேர். ஸோ இதில் வந்து என்னென்னா, மென்டலி கெட் ப்ரிப்பேர் தட் திஸ் இஸ் டூவபிள் பை யூ. உன்னால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் உனக்கும் கீழே உள்ளவர் கோடிங்கிற மாதிரி, உனக்கும் கீழே நிறைய பேர் இருந்தவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, யூ கேன் ஆல்சோ டூ இட்டுங்கிறதுக்கு தான் அதை படிக்க சொல்கிறாங்க. ஸோ ஷீ சேயிங் தர் அ லாட் ஆஃப் பீப்புள் மச் இன் அ வேர்ஸ்டே கண்டிஷன் தென் யூ, அண்ட் ஹூ ஹவ் டேக்கன் திஸ் பேபி ஸ்டெப்ஸ் அண்ட் ஹவ் கம் அப் மச் பெட்டர் இன் தேர் லைஃப்ஸ். ஸோ ஷீ சேயிங் யூ கேன் டூ இட். ஸோ அனதர் திங் ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் டுடே இன் ஹர் டிப் ஆஃப் த டே இஸ் பேஸ் இட். அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்காங்க, அப்ப கிடையாது கன்சிஸ்டன்சிங்கிறதுக்காக அப்படியே நான் தினமே குதிரை ஓட்டிட்டு இருக்க முடியுமா, இல்லை ஈவன் யுவர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன் டே வில் டெல் யூ இன் த கிச்சன் ஹலோ ஷட் மீ டவுன் ஒன்ஸ் அ இயர். அதுக்கு எத்தனை பேர் மேனுவல் படிக்கிறோன்னு தெரியாது, அட்லீஸ்ட் 3-4 டேஸ் நான் இயர் வெக்கேஷன் போங்கன்னு அவங்களே எழுதியிருப்பாங்க. வென் யூ கோ ஆன் வெக்கேஷன் டர்ன் இட் ஆஃப் ஃபார் அபவுட் 3-4 டேஸ் பிகாஸ் யுவர் கம்ப்ரஸர்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங், எதுவுமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. நம்மளுக்கும் வி ஆல்சோ நீட் ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். ஸோ ஷீ சேயிங் டேக் பிரேக்ஸ், ஆம்பிள் பிரேக்ஸ் இன் பிட்வீன், ஜஸ்ட் டோன்ட் பர்டன் யுவர் செல்ஃப். உங்களையே போட்டு வருத்திக்காதீங்க, தெர் வில் பி டேஸ் வி ஹாவ் டு டேக் அ பிரேக், அந்த டேயில் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்கன்றது தான் அவங்களோட அடுத்த இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ டூ திங்ஸ் சொல்லியிருக்காங்க, டு ரீட் அதர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், எனக்கு படிக்கணும்னு அவசியம்லாம் கன்வின்ஸ்ட். நீங்கள் படிக்கிறதுனா அவங்க வெப்சைட்டை கிவன், இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் இல்லை, நான் வந்து அதை போய் பாருங்கள் பண்ணுங்கள் காசு கொடுத்து வாங்குங்கன்னா சொல்லலை. ஐம் டூயிங் திஸ் இஃப் சம்திங் ஃப்ரம் ஹியர் இஸ் இன்ஸ்பைரிங் யூ, ஐ எம் ஹாப்பி எஸ் வெல். சேயிங் தட் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் ரம்யா சிம்பிளி அட் ஹோம், ஐ ஆம் லீவிங் த பிளேலிஸ்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. இது வரைக்கும் அந்த ஜேர்னியோட டீட்டெயில்ஸ் இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ஸ்டே சேஃப், ஹாப்பி, ஹெல்தி. Face it. Take your breaks. Bye-bye. Let this be a break. I mean, watching YouTube videos is not a break, by the way. Taking a break, na rest it. Please take rest. Ample rest so that you're going to come back with a bang. Bye-bye.